வணக்கம், நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்போது ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரே வரியில் சில விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சுவைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வேப்பம்பூ, அந்த வேம்பில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மைக்கு காரணமான அந்த வேதிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமோனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மைக்கு காரணமான வேதிப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கியூக்குபிட்டாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கான காரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்சாயிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெப்சாயிசின் வந்து நியூஸில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கெப்சாயிசின் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலி நிவாரணிகளில் இதை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெப்பர் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கான பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில உபகரணங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்சாயிசின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து புளியோடைய அந்த புளிப்பு சுவைக்கு காரணம், இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. டார்டாரிக் ஆசிட், சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட். மிளகுடைய காரத்தன்மைக்கு காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகுடைய காரத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலில் ஐசோதயோசைனேட், அதே மாதிரி 4 ஹைட்ராக்சில் பென்சைல் ஐசோதயோசைனேட். இதுதான் கடுகில் இருக்கக்கூடிய காரம். பொதுவாக இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கடுகு சின்னதாக இருந்தாலும் அந்த காரத்தன்மைக்கான பெயர், அந்த வேதிப்பொருள் வந்து எவ்வளோ நீளமாக, அதுவும் ரெண்டு பொருள் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சில விஷயங்கள். இப்போது வெங்காயத்தை வெட்டும்போது வந்து நமக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு காரணமான வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு சல்ஃபர் இருக்குது அப்படின்னு ஒரு சில இடங்களில் குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சேனைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு திறன், அந்த ஒரு மாதிரி அரிக்கக்கூடிய ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு காரணமான வேதிப்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட். அதே மாதிரி கொத்தமல்லியோட அந்த நறுமணத்துக்கு காரணமான இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டில் வந்து ஒரு விதமான மணம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்கு காரணம் வந்து அலில் மெத்தைல் சல்ஃபர். அதே மாதிரி வெண்டைக்காயில் அந்த வழுவழுப்பு தன்மை, இதுக்கு காரணம் வந்து கிளைகோ புரோட்டீன்ஸ். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிளிகானின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஞ்சள், நமக்கு நல்லா தெரியும் மஞ்சள் வந்து கிருமி நாசினியாக நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூர்க்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். லவங்கப்பட்டை, இன்றைக்கி லவங்கப்பட்டை வந்து நிறைய நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த டயட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரிடியூசிங் டெக்னிக்ஸில் நிறைய இடத்துல வந்து இந்த லவங்கப்பட்டையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்துக்கு காரணமான வேதிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினாவுடைய நறுமணத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெப்பர்மின்ட், அந்த மென்தால் அல்லது புலிகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கோலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் பாக்கு வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் சீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூமின் ஆல்டிஹைடு. மோஸ்ட்லி இந்த ஆல்டிஹைடுன்ற வார்த்தை நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், க்யூமின் ஆல்டிஹைடு. இங்கே கிராம்புடைய சுவைக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகெனால் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல யூஜெனால் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இஞ்சியோட அந்த சுவை, அந்த மணத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கரோன், ஷோகோல்ஸ், அதே மாதிரி ஜிஞ்சரால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக நம்ம பயன்படுத்துறது ரோஜாப்பூ, அதே மாதிரி மல்லிகை. இந்த வாசனை திரவியங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ மல்லிகை பூவில் இருக்கக்கூடிய அந்த மணம், அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் ஜாமோனேட் அல்லது மெத்தில் ஜாஸ்மோனேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரோஜா பூவுடைய மணத்துக்கு அந்த மணம், அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா டமாஸ்கானோன், அதே மாதிரி பீட்டா டமாக்கோனோன், பீட்டா அயோனோன், அதே மாதிரி ரோஸ் ஆக்சைட்ஸ், இதெல்லாம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஏன் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள். அதே மாதிரி கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கேரட் வந்து ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பீட்டா கேரோட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா லனின் அல்லது பீட்டா லெயின் அப்படின்னு
சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொய்யா பழத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு கொய்யா வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிஃபினால்ஸ், அதே மாதிரி கரோட்டினாய்ட்ஸ், ப்ரோவிட்டமின் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடியதுக்கு, அந்த ஊதா நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆந்தோசயானின் அப்படின்னு சொல்லுவாங்க. காகிதப்பூ, போகின்வில்லா, நல்ல பிரைட் கலர்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்டா லெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறத்துக்கு காரணம் வந்து லைகோபின். இந்த மாதிரி நிறத்துக்கான காரணிகள், அந்த கெமிக்கல் ஏஜென்ட் அல்லது அதோடைய சுவைக்கான காரணி, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்போது நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதில் நான் சொன்ன மாதிரி நிறைய பொருட்கள் அதோடைய சுவையாக இருக்கட்டும், அந்த நிறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நிறையா இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி நம்ம அதிகம் டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.